பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர் ஹிஜ்ரி 1442 ரம்லான் மாதத்திற்கான தலைப்புரை பற்றி தீர்மானிக்கும் மாநாடு தற்சமயம் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிரதம இமாம் MSM தஸ்லிம் மௌலவி வழங்குகிறார். ஹிஜ்ரி 1442 ரமலான் மாத தலைப்புரை பற்றி தீர்மானிக்கும் மகாநாடு. மேற்படி ரமலான் மாத தலைப்புரை பற்றி தீர்மானிப்பதற்கான மகாநாடு மாலை சூரிய அஸ்தமனத்துடன் மகர்ப துரோகியின் பின் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகாநாட்டுக்கு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், புறைக்குழு உலமாக்கள், அகில இலங்கை ஜமியத்தில் உலமாவின் புறைக்குழு உறுப்பினர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்கிற அதிகாரிகள், இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கிற சிரேஷ்ட உத்தியோகத்தர், மேமன் ஆகி பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஆகியோரின் பங்குபற்றுதலுடன் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை வாழ் முஸ்லிம்களின் தலைப்பிறை மற்றும் பிறநாள் தினங்களை 100 ஆண்டுகளாக தீர்மானித்து அறிவிக்கும் பொறுப்பு வாய்ந்த பூர்வீக உரிமை பெற்ற கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் பிறை விவகாரம், வானியல் துறை ஆழ்ந்த அறிவும், ஆற்றலும் மிக்க துறை சார்ந்த பிறைக்குழு இம்முறையும் இப்பணியில் ஈடுபட்டு இருக்கின்றது. எனவே பிறை கண்ட சாட்சிகளை தீர விசாரித்து உண்மை தன்மை, நம்பிக்கை, பொறுப்பு நடத்தை போன்ற விடயங்களை ஊர்ஜிதப்படுத்த தெளிவாக விசாரித்து பிரைக்கண்ட தகவல்களின் சாட்சிகளை ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் முடிவு அறிவிக்கப்படும். யாழ்ப்பாணம் கோட்டையின் தொல்பொருள் அகழ்வு பணிகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்க எதிர்பார்ப்பதாக தேசிய மரபுரிமைகள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தொல்பொருள் அகழ்வானது எந்த ஒரு மதம் அல்லது சமயத்தினை மாத்திரம் மட்டுப்படுத்திய ஒன்றல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாறு தொடர்பிலேயே அதில் கண்டறியப்படும். தொல்பொருள் அகழ்வுக்கான இடமாக பெயரிடப்பட்டால் அந்த இடத்தில் எந்த ஒரு நிர்மாண பணிகளுக்கும் இடம்பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அதுவே நாட்டில் உள்ள சட்டமாகும். சில கலாச்சார முக்கியத்துவம் மிக்க இடங்கள் உள்ள பகுதிகளில் கலாசார ரீதியான பணிகளுக்கு மாத்திரம் அங்கு அனுமதி வழங்கப்படும். எவ்வாறாயினும் அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்பட மாட்டாது என தேசிய மரபுரிமைகள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அதேநேரம் யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் தொல்பொருள் அகழ்வு இடம்பெறும் போது அந்த பணிகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சப்புகஸ்கந்தை ரக்ககாவத்தை பகுதியில் 100 கிலோகிராம் ஐஸ்ரக போதைப் பொருள் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். 91 பொதிகளில் குறித்த ஐஸ்ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சீன அபிவிருத்தி வங்கியுடன் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தை இலங்கை இன்று மேற்கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித்த கொஹன இந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்டதாக பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரக காரியாலயம் தெரிவித்துள்ளது. இந்த 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையானது சீனாவினால் கடந்த ஆண்டு இணங்கப்பட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனின் 2 கட்டமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 182 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியானது. ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் COVID-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 95,313 உயர்வடைந்துள்ளது. இதே நேரம் நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 144 பேர் குணமடைந்தனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் 4 COVID-19 நிலவர அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 91,775 உயர்வடைந்துள்ளது. 2,940 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்தினாலும் அதனை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை மேலும் காலம் தாழ்த்தாது விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஆட்சேபனைகளும் இல்லை. இந்த முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கம் தீர்மானித்து
தெரிவித்தால் நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தல் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் உள்ளோம். குறிப்பாக மாகாண சபை என்பது வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அது என்ன முறையில் நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கப்பால் விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நடாத்தி அதனூடாக மாகாண சபைகளுடைய அதிகார பரவலாக்கல், அதனூடான மக்கள் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆகவே 19ஆம் தேதி அவர்கள் தீர்மானிப்பது என்பது பலமுறை சொல்லப்படுகிற செய்திகள். இன்னும் இன்னும் அது காலம் இழுத்தடிக்கப்படலாம். காலத்தை இழுத்தடிக்கப்படாமல் உடனடியாக அது முடிவு எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இணையதளம் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இணையதளம் ஊடாக பிரசுரிக்கப்படும் தனி நபர்களின் விளம்பரங்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருடப்படும் அல்லது கொள்ளையிடப்படும் கைத்தொலைபேசிகள், தங்க ஆபரணங்கள், மின்சார உபகரணங்கள், கணினி மற்றும் பெறுமதியான வாசனை திரவியங்களை குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்காக பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் ஊடாக விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறான பொருட்கள் சாலைகளிலும் பொது இடங்களிலும் வைத்தே கொள்வனவாளர்களிடம் கையளிக்கப்படுகின்றன. பொருட்களை கையளிப்பவர்கள் அதன் பின்னர் உடனடியாக தலைமறைவாகி விடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இணையதளத்தின் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் பொருட்களை விற்பனை செய்பவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு காவல்துறையினர் ஆலோசனை வழங்கியுள்ளனர். வடக்கு, மத்திய, சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை நிலவர அறிக்கையில் இந்த விடயம் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையுடன் அதிக மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.